ஹலோ வணக்கம், நான் சிந்து. ஜாழ்ப்பாணத்திலிருந்து இது என்னோட யூடியூப் சேனல், நேம் ட்ராவல் வித் சிந்து. இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு நாங்கள் உங்களை அழைச்சி கொண்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் போக போகிற பயணம் ஒரு பொழுதுபோக்கு பயணம். நாங்கள் இப்போ நாவக்குழியில் இருக்கிற நெய்தல் பீச் சிட்டி என்ற இடத்துக்கு முன்னுக்கு தான் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய பயணத்திற்காக உங்களை இந்த நெய்தல் பீச் சிட்டிக்கு உள்ளே தான் அழைச்சி கொண்டு போக போகிறோம். இது என்னுடைய ஃப்ரெண்ட் துசி. இவாவும் நானும் சேர்ந்து தான் இன்றைய பயணத்துக்காக உங்களை அழைச்சி கொண்டு போக போகிறோம். துசி, ரெடியா? ஹாய். நான் இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். உள்பகுதிக்கு வந்துச்சோம். உள்ள வந்தோன்னா முதலாவதாவே இந்த வீட்டை தான் பார்க்கக்கூடியதா இருக்கு. பல்மேரா ஃபேக்டரி என்ற இந்த வீட்டை தான் முதலாவதாக பார்க்கக்கூடியதா இருக்கு. பனை மரத்தின் பகுதிகளை பயன்படுத்தி இதை செய்திருக்கணும். அதோடு அதுக்கு முன்னுக்கு இந்த மாட்டு வண்டிலையும் காட்சிப்படுத்துறதுக்காண்டி வச்சிருக்கணும். இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரி, நாங்கள் அங்கால போய் வேற என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கட்டிடத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. குட்டி தாஜ்மஹால் மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கட்டிடத்தை கட்டி இருக்கிறாங்க. தாஜ்மஹாலுக்கு போகணுமென்று ஆசைப்பட்டு அங்கே போக முடியாதவங்க இதுக்கு வந்து தங்களுடைய ஆசையை தீர்த்து கொள்ளலாம். இந்த இதுக்கு வந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்காக உள்ளே எல்லாம் போக முடியாது. சும்மா தாஜ்மஹால் மாதிரியான ஒரு அமைப்பு அவ்வளவுதான். பார்த்து சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். கடற்கரை நகரத்துக்குள்ள இங்கே பாருங்க, வில்வித்தை, துப்பாக்கிச்சூடு, அதை விட படகு சவாரி எல்லாம் இருக்கு. அடுத்தடுத்து நாங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த லேக்குக்கு நடுவில் ஒரு குட்டி நிலப்பகுதி இருக்கு. அதில் கதிரையில எல்லாம் போட்டு இப்படி சின்னதாக ஒரு கொட்டில் போட்டு ஒரு செட்டப் ஒன்று செய்திருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதோட இந்த இடத்துல நல்ல காற்றோட்டமாக நல்லா இருக்குது. அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். அடுத்து நாங்கள் இது இந்த பீச்சுக்கு, இது இந்த எண்ட் பகுதியான பீச்சுக்கு போகிறோம். Oh, 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 oh
பீச் சிட்டின்ற கடைசி எண்டுக்கு வந்துட்டோம் பாருங்க. எனக்கு பின்னால பறந்து விரிந்த கடல் தெரியுது. இந்த பக்கம் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதை கேட்ட மாதிரி ஒரு பூங்கா அமைப்பு இருக்கு. இந்த பக்கம் பெரிய பறந்து விரிந்த கடல் இருக்கு. பார்க்கும் போதே ஒரு அழகா இருக்கு. நாங்க வந்த நேரம் மதிய நேரம் என்றபடியா இங்க ஆள் நடமாட்டம் குறைவா இருக்கு. மாலை நேரங்கள்ல மக்கள் நடமாட்டம் இந்த இடத்துல அதிகமா இருக்குமா. ஆனா நாங்கள் மதிய நேரம் வந்தபடியா இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இப்ப குறைவா இருக்கு. சரி வாங்க, நாங்க போய் இப்ப இந்த பறந்து விரிந்த கடல்ல விளையாடலாம். பார்க்கவே ஆசையா இருக்கு எனக்கு. கலரும் அப்படி செம்மையா இருக்கு. எனக்கு இப்பவே விளையாடணும் போல இருக்கு அதுல. நெய்தல் கடல்ல விளையாடி நாங்க இப்ப களைச்சு போய் இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். இந்த இடத்தை பாருங்க, சுற்றிலும் கண்டல் தாவரம். அந்த கண்டல் தாவரங்களுக்கு இடையில ஒரு பலகைய போட்டு ஒரு இருக்க மாதிரியா அமைச்சிருக்கணும். பார்க்கும் போது ரொம்ப அழகா இருந்தது. நாங்க களைப்பாறை இந்த இடத்துல வந்து இருந்துட்டோம். சரி, இந்த இடத்துல வச்சு எங்கண்ட இன்றைய பயணத்தை நாங்க நிறைவுக்கு கொண்டு வர போறோம். அதுக்கு முன்னம் தூசி எப்படி இருந்தது இந்த பயணம்? சொல்றப்போனா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணேன். அதை விட முக்கியமாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிச்சயமாக ரொம்ப என்ஜாய் பண்ணினாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும், எங்கள்ட பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதை விட உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் சந்தோஷப்படுவோம். பாய்.